பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மதுரை பட்டணத்துக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்றால், இந்த தமிழகத்துக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்றால், இந்திய தேசத்துக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்றால், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நல்வாழ்வு இருக்கும் என்றால், அது உங்கள் மூலமாக மட்டுமே இருக்கிறது. உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தர் நித்தம் நம்மை நடத்துகிற தேவன். மகா வறட்சியான இந்த உலகத்தின் மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய ஆத்மாவை அவர் செழிப்பாய் வைக்கிற தேவன். தேவன் இந்த பூமி ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் என் மூலமாய் தன்னதை செய்ய விரும்புகிறார். என் குடும்பத்துக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் தேவன் என் மூலமாய் செய்ய விரும்புகிறார். ஒட்டுமொத்த எகிப்து தேசத்திற்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்ல விரும்பினார், ஆனால் யோசேப்பின் மூலமாய் அதை செய்ய விரும்பினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். புறஜாதி முழுமைக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல தேவன் விரும்பினார், அதை பவுலின் மூலமாய் கொண்டு செல்ல விரும்பினார். ஆகவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஊற்றுக்கண் என்றால், பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வருகிற நதி என்றால், நாமே அந்த நதியை கொண்டு செல்கிற சேனல்ஸாக இந்த பூமியில் இருக்கிறோம். ஆகவே நேரடியாக தேவன் அவிசுவாசிகளை ஆசீர்வதிக்க முடியாது, ஏனென்றால் விசுவாசம் மட்டுமே தேவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஊடகமாக இருக்கிறது. ஆகவே விசுவாசம் இல்லாதவர்களையும் தேவனுடைய அன்பு ஆசீர்வதிக்க விரும்புகிறது. ஆகையால் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், எவன் விசுவாசிக்கிறானோ அவன் மூலமாய் விசுவாசிக்காதவனையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஆகவே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் விசுவாசிக்காத உன் வீட்டாரும் உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாய் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த மதுரை பட்டணத்துக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்றால், இந்த தமிழகத்துக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்றால், இந்திய தேசத்துக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கும் என்றால், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நல்வாழ்வு இருக்கும் என்றால், அது உங்கள் மூலமாக மட்டுமே இருக்கிறது. உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமேன், ஆமேன், ஆமேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கேயோ உங்களுக்கு தெரியாமல் இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் வரப்போறது கிடையாது. ஆகவே இப்போ நீங்கள் தான் சேனல்னா, பிசாசோட ஒரே நோக்கம் எதை தான் அடைக்கணும்னு அவன் நினைப்பான். ஆமாம், அதனால தான் போலித்தனமான உபதேசங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து போதும் என்கிற மனதோடு இருப்போம், கைக்கு வாய்க்கு இருந்தால் போதும், வந்து தெருவில் வந்து ஒன்றுமில்லாதவர்களாய் திரிவோம், காலில் செருப்பு இல்லாமல் திரிவோம், வந்து பார்க்கவே வந்து உலகத்தில் பரதேசியாக திரிவோம். பரதேசின்ற வார்த்தை வந்து ஒரு பயங்கரமான வார்த்தை, உன்னதமான வார்த்தை. ஆமாம், இவன் நம்மூர் பரதேசியை வந்து பேசிகிட்டு இருக்கான். பரதேசினா வந்து சொந்த நாடு இல்லாதவங்க, ஊரை சுற்றி பார்க்க வந்துருக்கிறவங்க. இல்லையா சொல்லுங்கள். நான் கேட்குறேன், நீங்கள் மதுரைக்குள்ளே இருக்கும்போது கை நிறையா காசு வச்சுருப்பீங்களா? வெளியூரில் இருக்கும்போது உங்கள் பாக்கெட்டில் நிறையா காசு இருக்குமா? ஆ, ஏன்னா அது வெளியூர், அதனால் கையில் அப்போ காசு நிறையா வச்சுருப்பீங்க. இப்போ நீங்கள் மதுரைக்குள்ளே போனீங்கன்னா, இந்த மைனாட்சி பக்கம் சுற்றுனீங்கன்னா, அங்கே ஒரு 10 பேர் சுற்றிட்டு இருப்பாங்க கையில் பைனாகுலரோட, வந்து 4 ஃபாரினர்ஸு, ஒருத்தன் உள்ளூர்காரையும் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு பேர் கைடுன்னு. அவன் வந்து பாருங்கள், இவன்ட்டு 100 ரூபா கிடைக்குமான்னு இருப்பான். ஆனால் பரதேசின்னு ஒருத்தன் அங்கே வந்திருக்கான் பாருங்கள், அவன் ஏகப்பட்ட பணக்காரனாக இருப்பான். ஸோ தேவன் இந்த பூமியிலே நம்ம வந்து விஆர் த நம்ம வந்து என்னென்னா வந்து அம்பாசிடர்ஸ், பைபிள் சொல்லுது, பரலோகத்தோட அம்பாசிடர்ஸ். நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம்னா இங்கே இருக்கிறவனா நீங்கள் பணக்காரனாக இருக்கணும், ஏன்னா நீங்கள் பணக்கார நாட்டில் குடிமகன்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே பரதேசினோடனே நீங்கள் தமிழ் பட பரதேசி அங்கே போயிடவே கூடாது. பரதேசி என்பது இந்த பூமிக்கு சொந்தம் இல்லாதவர்கள். அப்படியே இந்த பூமியில் எதுவும் வாங்கக்கூடாது அர்த்தம் கிடையாது. கொடைக்கானல் எனக்கு சொந்தம் இல்லை, கொடைக்கானல் வந்து எனக்கு சொந்த ஊர் இல்லை. ஆனால் கொடைக்கானலில் கட்டாயம் ஒரு வீடு வாங்க. ஆ, ஸோ எது ஹில் ஸ்டேஷனோ எது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டோ, அங்கே வந்து நடிகர்களுக்கு வீடு இருக்குது, அது எங்களுக்கு சொந்த ஊர் இல்லை. அப்படி தான் நமக்கு சொந்த ஊரில் ஆட்டம் கூட. இந்த ஊரில் வந்து இந்த உலகத்தில் நண்புக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இந்த பூமிக்கு இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம் என்று ஒன்று வரும் என்றால் அது நம் மூலமாக மாத்திரமே வரும். ஏனென்றால் உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய சித்தம் உனக்குள்ளாக, உன் வழியாக. ஆகவே ஒருத்தனுக்கு 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா, முதலாவது இந்த 1000 ரூபா யாருக்கு வரணும்? அப்படி எந்திரிச்சு போயிருக்கின்றேன். இப்போ இந்திய தேசத்தில் 10 கோடி ரூபாய் தேவைகள் இருக்குன்னா, சந்தேகமே வேணாம், அது என் மூலமாக தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆமேன்.